பாசிட்டிவ் நெகட்டிவ் அல்லது ஆப்டிமிசம் பெசிமிசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பாசிட்டிவான தாட்ஸ் வந்து நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். இதுக்கு என்ன மேஜிக், இதுக்காக வழி இருக்குங்களா? எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சிந்திக்கலாம். நெகட்டிவ் தாட்ஸ் எனக்கு வருது நார்மலா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எஸ் இட் இஸ் நார்மல். எல்லாருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் போகும். அப்போ பாசிட்டிவாகவே சில பேர் இருக்காங்களே, அவங்களுக்கும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பண்ணுறவங்களுக்கு என்ன பெரிய மாற்றம், என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, வெரி சிம்பிள். அதை வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். வெளிநாட்டில் ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து இல்லீகல் டாக் பேட்டில் வந்து பண்ணிகிட்ருக்கார், டாக் ஃபைட். ரெண்டு நாய்க்கு வந்து பெட் வச்சு சண்டை விடுறாரு, வார வாரம் விடுறாரு. அவருடைய நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் பேர் வராங்க, அவங்க பெட் கட்டுறாங்க, எந்த நாய் ஜெயிக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே ஸ்ட்ரே டாக்ஸ் தான், நம்ம தெரு நாய் அப்படின்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான். ஸோ வார வாரம் ஒரு பெட்டு நடக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்னால கண்டுபிடிக்க முடியல, இந்த நாய் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு பெட்டு கட்டுறாங்க, ஆனால் வேறு நாய் ஜெயிக்குது, எந்த நாய் ஜெயிக்குதுன்னு அவங்களால யூகிக்கவே முடியல. ஆனால் இந்த பெட்டு நடத்துகிறாரு இல்லையா, அந்த ரெண்டு நாய்க்கும் சொந்தக்காரர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து கரெக்டாக தெரியுது எந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்றது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போது எல்லோரும் இவரை வந்து கேட்குறாங்க, என்னப்பா நாங்கள் என்ன தான் பெட்டு கட்டி ட்ரை பண்ணாலும் எங்களால் கரெக்டாக எந்த நாய் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, உனக்கு மட்டும் பர்ஃபெக்டாக தெரியுது, ஒரு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது இல்லை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சூழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அதுக்கு அவர் கொடுக்குற பதில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பதில், என்னை நிறைய சிந்திக்க வச்ச ஒரு பதில். வெரி சிம்பிள், எந்த நாய்க்கு நான் நிறைய தீனி போடுறனோ அந்த நாய் தான் ஜெயிக்கும். இதையே தான் நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கும் நெகட்டிவ் திங்கிங்கும் அப்ளை பண்ணலாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது நார்மல், வந்து போகும். ஐயோ இந்த வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, ஐயோ அவங்களுக்கெல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, என்னால் ஒரு வேலை முடியாதாட் இருக்குது, எனக்கு இதெல்லாம் சரியாகாதாட் இருக்குதுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது ஓகே. அந்த சிந்தனைக்கு நம்ம தீனி கொடுக்கக்கூடாது. அந்த சிந்தனைக்கு நம்ம தீனி போடுறது, தீனி போடுறது அந்த சிந்தனையிலேயே ஊறுறது. அந்த சிந்தனையில் நம்ம ஊறும் போது அந்த சிந்தனைக்கு நம்ம தீனி போடுற மாதிரி ஆகும். இட்ஸ் லைக் வி ஆர் ஃபீடிங் தட் தாட். அந்த சிந்தனையில் ஊறி 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 தான் நெகட்டிவ் தாட் அப்படின்றது ஒரு சின்ன விதம் மாதிரி உளுந்து அப்படியே பெருசாக வளர்ந்து ரொம்ப நாளாக நமக்குள்ளே இருந்து நம்மளை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுது. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் தாட்டில் நம்ம ரொம்ப பயங்கர டீப்பாக ஊறி சா இவ்வளோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஆனால் நமக்கு இருக்க நல்ல விஷயங்கள் இல்லையா, த குட் திங்ஸ், பிளெஸிங்ஸ், நமக்கான ஆசீர்வாதங்கள், நமக்கு இருக்க எல்லா கிஃப்ட்ஸ், எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் தான். ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப டீப்பாக உள்ள வரைக்கும் போய் வா சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் அதே நெகட்டிவான ஒரு விஷயத்தில் வந்து டீப்பாக போய் ஓய்யோ இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்போ த லாஜிக் இஸ் வெரி சிம்பிள். பாசிட்டிவாகவே இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, பாசிட்டிவ் தாட்டை நிறைய ஃபீட் பண்ணுறாங்க. அந்த தாட் நிறைய வந்து போகுது, பட் அந்த தாட்குள்ளேயே ரொம்ப நேரம் வாழ்கிறாங்க. ஒரு சின்ன டெஸ்ட்டு தான், நம்மளுக்கே நம்ம டெஸ்ட்டு வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் தனிமையில் இருக்கும்போது அதிகமான நேரத்தில் என்ன செய்கிறீர்கள் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவோம். உங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை எண்ணி பாருங்கள். அதை எண்ணி பார்த்தாலே ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அப்போது நம்ம பெரும்பாலான மக்கள் வந்து தனியாக இருக்கும்போது நமக்கான பிரச்சனைகள், நெகட்டிவான விஷயங்களை தான் நம்ம நிறைய சிந்திக்கிறோமே தவிர பாசிட்டிவான விஷயங்களை சிந்திக்கிற மக்கள் ரொம்ப கம்மி. அப்போ நம்ம தனிமையிலே நம்ம அந்த பாசிட்டிவிட்டி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அதை நம்ம வாழ்க்கையில் உருவாக்கும். ஸோ த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் வந்து இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மட்டும் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரையும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம்.